Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ வந்து லைக் நான் ப்ராப்பரா உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து பேசுற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சென்ட நாய்க்கால வந்து சேல் போயிருந்தது. அதுக்கு முன்னாடி கூட நான் கொஞ்சம் நாய்க்கால வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். நான் இன்னைக்கு காட்ட போற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இப்ப ரீசெண்டா வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான். இது எல்லாமே வந்து ஓல்ட் லாட்டா வாங்கின ப்ராடக்ட்ஸ் கிடையாது. சோ கொஞ்சமா சேர்த்து வச்சு வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். அதெல்லாமே சேர்த்து இன்னைக்கு வந்து நான் ஒன்னா உங்ககிட்ட காட்ட போறேன். சோ இன்னைக்கு வீடியோ வந்து அதை பத்தின ரிவ்யூஸா இருக்கலாம், ஆர் அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லுவேன். சோ நான் என்னென்ன ப்ராடக்ட் வாங்கிருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. நான் மோஸ்ட்லி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். நான் எப்பவுமே வந்து சேர்த்து வச்சுட்டே இருப்பேன் அண்ட் என்னோட விஷ் லிஸ்ட்ல வந்து அதை போட்டு வச்சிருப்பேன். சோ எப்போ சேல் போதும் நான் அப்பதான் அந்த ப்ராடக்ட் வாங்கினோம். தவிர எனக்கு அந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்ச உடனே நான் வாங்கிட மாட்டேன். இன்ஃபேக்ட் 6 மந்த்ஸ்க்கு மேல நான் ஒரு சில ப்ராடக்ட் வந்து என்னோட கார்ட்ல இல்ல விஷ் லிஸ்ட்ல போட்டு வச்சு வாங்காம கூட இன்னமும் இருக்கு அந்த ப்ராடக்ட் எல்லாம். பட் அது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்துலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சொல்ல போனா இது வந்து எனக்கு ஒரு எசென்சியல் நீடு மாதிரி தான். இது எசென்சியல் நீடாவே இருந்தா கூட சரி, நான் இது வந்து ஒரு 2-3 வீக்ஸ் கிட்ட, அதாவது இந்த லாக்டவுன் ஓபன் ஆனதுல இருந்து இது என்னோட வந்து விஷ் லிஸ்ட்ல போட்டு தான் வச்சிருக்கேன், கார்ட்ல போட்டு தான் வச்சிருக்கேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா வாவ் ஷாம்பு தான். வாவ் ஷாம்புல ஆப்பிள் சிடா வினிகர் ஷாம்பு. இதுல என்ன சேல்னா லைக் இதோட பிரைஸ் வந்து 399 சம்திங் ஏதோ, பட் ஆனா நான் வாங்கினது 349 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். அண்ட் ஆல்சோ இது கூட வந்து இன்னொரு ஒரு சாம்பிள் சைஸ் ஷாம்பும் வந்து ஃப்ரீயா கிடைச்சிது. இது வந்து லைக் டபுள் டமாக்கா மாதிரி. நான் இந்த ஷாம்பு பத்தி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ மேபி இதுக்கு முன்னாடி இருக்கலாம், இல்ல இதுக்கு அடுத்ததா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்ததுன்னா நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதோட ஃபுல் ரிவ்யூமே அந்த நான் வீடியோல கொடுத்தேன். இந்த ப்ளூ ஹெவன்ல இருக்கிற ஃபேஸ் பிரைமர். சோ இந்த ஃபேஸ் பிரைமர் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 150 ருபீஸ் சம்திங் எதுக்கோ தான் வாங்கினேன் நினைக்கிறேன். ஆமா, இதோட ரீட்டைல் பிரைஸ் வந்து 300 சம்திங். நான் இது வாங்கினது வந்து 150 ருபீஸ் ஆர் 170 இந்த ரேஞ்சஸ்ல தான் இது வந்துச்சு. ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட் எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு மேக்கப்லாம் யூஸ் பண்றது, அது அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு உண்மையாவே ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. 150 ருபீஸ் ஆர் 300 ருபீஸ்க்குனா கூட இந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பா நான் வர்த்து தான் சொல்லுவேன். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பிரைமர் ஏதாவது வாங்க போறீங்க, உங்களுக்கு வந்து நிறைய பட்ஜெட்ல வேண்டாம் அண்ட் அட் த சேம் டைம் லோ பட்ஜெட்ல நல்ல ப்ராடக்ட் ஏதாவது வேணும் நீங்க தேடிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பாக்கலாம். அஃப்கோர்ஸ் இதோட பேக்கேஜிங் சம்திங் டிஃபரெண்டா இருக்கு. பர்பிள் கலர்ல இருக்கு, ரொம்பவே அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. ரொம்ப பெரிய கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஒரு டிரான்ஸ்லூசன்ட் சாரி ஒரு காம்பாக்ட் பவுடர் வாங்கியிருந்தேன், ஒரு செட்டிங் பவுடர் பேக்கிங் பவுடர் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். ரெண்டுமே வந்து மேபிலின் தான். இன்ஃபேக்ட் இந்த மேபிலின் ப்ராடக்ட் கூட என்னோட கார்ட்ல வந்து ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட என்னோட விஷ்லிஸ்ட்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இதை ட்ரையே பண்றேன். ஆனால் உண்மையாவே இந்த ஃபவுண்டேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கவரேஜ் கூட இருக்கு. ஒரு ஃபுல் கவரேஜ் இல்லைனாலும் சரி, உங்களுக்கு வந்து நீங்க ஃபவுண்டேஷனே வேண்டாம், எனக்கு வந்து லைக் ரொம்ப சிம்பிளா வேணும்னா கண்டிப்பா இந்த காம்பாக்ட் பவுடர் மட்டும் உங்களோட ஃபேஸ்ல வந்து நீங்க டெய்லி அப்ளை பண்ணிக்கலாம். ஆர் நீங்க டெய்லி ஆஃபீஸ்க்குலாம் போறவங்களா இருந்தா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்க இந்த மாதிரி காம்பாக்ட் பவுடர் கவரேஜ் இருக்கிற காம்பாக்ட் பவுடர்ஸ் ட்ரை பண்ணி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்படியே கூட நீங்க ஆஃபீஸ் கிளம்பி. ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து பிளாக் கலர்ல ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு மெயினா அந்த பேக்கேஜிங் கூட ரொம்ப பிடிச்சிருந்தது, அது மேல இந்த மாதிரி கலர் கலரா எழுதிருக்கிறது இதெல்லாம். ஸோ உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் பேன்ல தான் இந்த பவுடர் இருக்கு. அண்ட் இதை லிஃப்ட் பண்ணா இங்கேயே வந்து மிரர் இருக்கு அண்ட் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு. இந்த மேபிலின்ல வந்து இது ஃபிட் மீ மேட் பிளஸ் இது வந்து மேபிலின்ல ஃபிட் மீ மேட் பிளஸ் போர்லெஸ் ஃபவுண்டேஷன். சோ இது வந்து மேபிலின்ல ஃபிட் மீ மேட் பிளஸ் போர்லெஸ் பவுடர் தான். இது யார் யூஸ் பண்ணலாம், நார்மல் டு ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட ஷேட் வந்து 220. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக்கிங் பவுடர் பனானா பவுடர். ஸோ இதுல வந்து 4-5 ஷேட்ஸ் தான் இருக்கு. அண்ட் இந்தியன் ஸ்கின் டோன்ஸ்க்கு கண்டிப்பா மேட்ச் ஆகும் அந்த ஷேடு. நான் வச்சிருக்க ஷேட் பாத்தீங்கன்னா மீடியம் டீப், சாரி வெறும் மீடியம். நான் வச்சிருக்க ஷேட் வந்து வெறும் மீடியம். இதுல வந்து மீடியம் டீப் இருக்கு, டீப் இருக்கு, மீடியம் இருக்கு, ஃபேர் இருக்கு. ஐ திங்க் 4 ஷேட்ஸ் தான் இருக்கு நினைக்கிறேன். ஸோ இதோட கவரேஜ் கூட ஓரளவுக்கு நல்லதா இருக்கு. எனக்கு உண்மையாவே வந்து இந்த பனானா பேக்கிங் பவுடர் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ராடக்ட்டும் வந்து ப்ளூ ஹெவன்ல இருந்து தான். ப்ளூ ஹெவன்ல இருந்து நான் இந்த ஸ்கெட்ச் லைனர் ட்ரை பண்ணியிருந்தேன். இது வந்து லைக் ஒரு நல்ல ஆஃபர்ல இருந்தது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 225 அண்ட் ஆஃபர்ல வந்து 150 ருபீஸ். இது வந்து நாய்க்கா ஆஃபர்ல கிடையாது, ப்ளூ ஹெவன்லயே ஆஃபர்ல இருக்கு. சோ அதனாலதான் இந்த பிரைஸ். அண்ட் இது கூட என்னோட கார்ட்ல ஐ திங்க் ஒரு 8 மாசம் கிட்ட இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனக்கு இது வாங்குறதுக்கு நான் ஏன் யோசிச்சேன்னா குவாலிட்டி எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல, இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருந்தது. பிகாஸ் ஆஃப் த பிராண்ட் நேம் ப்ளூ ஹெவன் வந்து நல்ல பிராண்ட் தான், இந்தியன் பிராண்ட் தான். பட் ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினிஷ்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்
தான் ரொம்ப பிடிக்கும். அது வந்து இதுல கிடைக்குமா தெரியல, ஏன்னா ப்ளூ ஹெவன்ல லிப்ஸ்டிக்ஸ் வச்சிருக்கேன், ஐலைனர்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கல, கொஞ்சம் லோக்கலா இருக்க மாதிரி இருந்தது. சோ நான் அதுக்காகவே பயந்து இந்த ஸ்கெச் லைனர் கூட வாங்கலாமா வேணாமா யோசிச்சுட்டே இருந்தேன். வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட டிசப்பாயிண்ட் ஆகவே இல்லை, உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு இது. நல்ல ஒரு டீப் பிளாக், அண்ட் இதுல வந்து லைக் இது ஃபுல் மேட் கிடையாது, உங்களுக்கு வந்து அந்த ஒரு லைட்டா ஒரு ஷைன் வந்து இருந்துட்டே தான் இருக்கு இதுல. அண்ட் இதோட அப்ளிகேஷன் அண்ட் பிளிப்போட டிப் பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப ப்ரிசைஸ்டா இருக்கு. நீங்க ஆபீஸ்க்கெல்லாம் வேணும், இல்ல நீங்க டிராவல் பண்ணி போறீங்கன்னா கூட நீங்க உங்க பேக்ல வச்சுட்டு கூட நீங்க போயிடலாம். இதுல லோ பிரைஸ்டு பிராண்ட்ல கூட நல்ல நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பட் ஆனா அதை வந்து நம்ம மணி கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணி ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரிவ்யூஸ் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தான் தெரியுது. வந்து ஒரு லிப் கிளாஸ் வாங்கியிருந்தேன், லிப் கிளாஸ் வந்து நைக்கால இருந்து ஸ்ட்ரோபிட் அப்படின்ற ஒரு லிப் கிளாஸ். ஆக்சுவலா இது வந்து நான் வந்து ஒரு ஷைனிங்கான ஒரு லிப் கிளாஸ் நினைச்சுதான் வாங்கினேன். பட் ஆனா இதை பார்த்தா எனக்கு லிப் கிளாஸ் மாதிரி தெரியல, ஏதோ இந்த ஹைலைட்டர்ஸ் எல்லாம் இருக்கும், லிக்விட் ஹைலைட்டர்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கும் உண்மையாவே இதை பாக்குறதுக்கு. இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்க லிப்ல வந்து கொஞ்சம் ஒரு ஷைன் இருக்கு, அதாவது அந்த கிளிட்டர்ஸ்ல இருக்கிற ஷைன் இருக்கே தவிர அந்த லிப் கிளாஸ் எல்லாம் அப்ளை பண்ண ஒரு மாதிரி அந்த ஆயில் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கிடையாது. சோ இதுல அந்த ஷைன் தான் இருக்கு, மேபி வேற கலர்ஸ்ல இருக்குதா என்னன்னு தெரியல. நான் எனக்கு வந்து இந்த கோல்டு கலர் ரொம்ப நாளா வாங்கணும்னு ஒரு ஆசை, சோ அதனால இதை வாங்கினேன். பட் ஆனா லைக் எனக்கு இது உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு, எஸ்பெஷலி லிப்ஸ்டிக் மேல அப்ளை பண்றதை விட இது வந்து வெறும் வாயில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு யாருக்காவது லைக் ஒரு மாதிரி நியூடா வேணும் பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் கிளாஸியா வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணலாம். உங்க லிப்ஸ்ல வந்து இது போட்டது அவ்வளோ தெரியவே தெரியாது, பட் ஆனா அது லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும் போது நீங்க வெளியே போகும்போதெல்லாம் அந்த ஒரு ஷைன் இருக்குல்ல அது ரொம்பவே அழகா இருக்கு. பட் ஆனா நம்ம நார்மல் பிளெயின் லிப் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்றது லிப் பாம் அப்ளை பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இந்த லிப் கிளாஸ்ல உண்மையாவே சொல்றேன் சூப்பரா இருக்கு, பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் இதை வந்து ஒரு கலர் லிப்ஸ்டிக் மேலயும் ட்ரை பண்ணியிருந்தேன், கலர் லிப்ஸ்டிக் மேல அவ்வளவு வந்து என்ன சொல்றது பாப் அப் பண்ணி காட்டல, கிளாஸ் மட்டும் அப்ளை பண்ணிட்டு இதை மேல போட்டுக்கலாம், ஆர் லைக் நியூ ஷேட்ஸ் நிறைய அப்ளை பண்ணிட்டு நீங்க அது மேல கூட இதை போட்டுக்கலாம். ரொம்பவே அழகா டாப் அப் பண்ண மாதிரி இருக்கு, எனக்கு உண்மையா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லிப் கிளாஸ். இது என்ன விட என் பொண்ணுக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளோட ஆல் டைம் ஃபேவரட் மாதிரி இருக்கு. எப்ப பார்த்தாலும் இந்த லிப்ஸ்டிக் எடுத்து தான் போட்டுக்கணும்ன்றா. அண்ட் லிப்ஸ்டிக் எப்ப போடணும்னு சொன்னாலுமே சரி அந்த கோல்டு கலர் லிப்ஸ்டிக் வேணும், கோல்டு கலர் லிப்ஸ்டிக் வேணும் தான் கேக்குறேன். இது வந்து எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட், அவளுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட். சோ நான் அடுத்து வந்து இப்ப புதுசா ட்ரை பண்ணிருக்க பிராண்ட் பாத்தீங்கன்னா இந்த சுகர் பிராண்ட் தான். நான் இப்பதான் சுகரோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னா ஒரு ஹைலைட்டரும் ஒரு பிளஷும் வாங்கியிருந்தேன். இந்த பிளஷ் பாத்தீங்கன்னா சுகரோட D4 மினி பிளஷ், இதெல்லாம் வந்து மினி பேலட்ஸ். இதோட ஷேட் வந்து கோரல் கிளைமேக்ஸ், இது வந்து லைக் ஒரு மாதிரியான ஒரு பீச்சி ஆரஞ்சு அண்டர் டோன் இருக்கிற மாதிரியான ஒரு ஷேடு, உண்மையாவே லைக் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேடு இதுவும். அண்ட் எனக்கு வந்து நான் இதுல மெயினா ட்ரை பண்ணணும்னு நினைச்ச ஷேடு வந்து பிங்க் பெனக்கல், பட் நான் ஆர்டர் பண்ணும்போது வந்து ஸ்டாக் இல்ல, சோ அதனால வந்து நெக்ஸ்ட் எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த கோரல் ஷேடு தான். சரி இதை ட்ரை பண்ணாமே சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணேன். அண்ட் இதோட பிக்மெண்டேஷன் எல்லாம் வந்து ரொம்ப அப்படியே போட்ட உடனே உங்களுக்கு பிடிச்சிக்குது அந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நீங்க இதை வச்சு ஈஸியா பில் பண்ணிக்கலாம். அண்ட் உண்மையாவே வந்து லைக் ஒரு பவுடரியான ஒரு சாஃப்டான ஒரு பிளஷ் நீங்க ஏதாவது எதிர்பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர், ஹைலைட்டர் பாத்தீங்கன்னா ஹைலைட்டரோட ஹைலைட்டரும் வந்து மினி ஹைலைட்டர் தான். இதோட ஷேட் வந்து ஷாம்பெயின் சாம்பியன் அப்படின்ற ஒரு ஷேடு. இது வந்து உண்மையாவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்ற ஷாம்பெயின் கலர் தான், கோல்டு அண்ட் ரோஸ் கோல்டு அண்ட் ஒயிட் இது மூணுமே மிக்ஸ் பண்ண ஒரு கலர் கிடைக்கல அந்த கலர் தான். எனி ஸ்கின் டோன் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாக்கலாம். இது நீங்க ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கு எல்லாம் போறீங்கன்னா கண்டிப்பா இதை போட்டுட்டு போனீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் இதோட பிக்மெண்டேஷன் அதெல்லாம் வந்து லைக் ரொம்ப வாவ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் உங்களோட ஸ்கின்ல இருக்கு ஆஸ் யூஷுவல் லைக் அதர் ஹைலைட்டர்ஸ் மாதிரி, மேபிலின்ல இருக்கிற ஹைலைட்டர்ஸ் மாதிரி கிடையாது, கொஞ்ச நேரம் உங்களோட ஸ்கின்ல இருக்கு அதுக்கப்புறமா அது வந்து ஃபேட் அவுட் ஆயிடுது. அண்ட் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், இந்த லிப்ஸ் இந்த ரெண்டு பேக்கேஜ் நான் வாங்கினதுக்கு எனக்கு ஒரு சுகர்ல வந்து மினி லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீயா வந்தது. அண்ட் எனக்கு இது வாங்கும்போது இதுல எதுவுமே ஆஃபர்ஸ் கிடையாது, சோ ஆஃபர்ஸ் இல்லாம நான் வாங்கினதுனால எனக்கு இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீயா வந்தது. ஆக்சுவலா நான் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் அதுல வந்து ஒரு மினி லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த உண்மையாவே இந்த டீப் ரெட் ஷேடு வந்து நானே வந்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் உண்மையாவே. ஷேடு இதோட ஷேட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டீப் மரூன் ஆர் ரெட் கலர் தான் மாதிரியான ஒரு ஷேடு. எனி ஸ்கின் டோன் இந்த கலர் வந்து கண்டிப்பா மேட்ச், எஸ்பெஷலி பட்டு சாரி எல்லாம் கட்டிட்டு இந்த மாதிரியான லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டுங்க அட்டகாசமா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணிருந்தேன், இது வந்து நான் ஆல்ரெடி என்கிட்ட வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து இன்னொரு ஷேட் இருக்கு அது வேற எதுவும் இல்ல பேக் தான், பேக்ல வந்து என்கிட்ட ஆல்ரெடி இந்த 2.1 நினைக்கிறேன் இந்த ஷேடு, இப்ப நான் ஷேடு வாங்கணும்னு சொல்லிட்டு
4.5 வாங்கியிருந்தேன். இதுக்கு அடுத்து ரெண்டு ஷேடு இருக்கு 4.7 அண்ட் 5.0. அது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் பட்னா எனக்கு கொஞ்சம் டீப்பா மட்டும் இருந்தா போதும்னு சொல்லிட்டு நான் இந்த 4.5 வாங்கியிருந்தேன். சோ நான் இப்ப இந்த 2.1 அண்ட் 4.5 இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணனா எனக்கு அந்த 3.0 ரேஞ்சஸ்ல வந்து ஒரு கலர் கிடைக்கும். சோ ஆல்சோ உண்மையா நான் இதே இத வாங்கினா எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்து எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. இதோட அந்த லுக் ஃபினிஷ் இது எல்லாமே வந்து லைக் ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு. டாப் 5 ஃபேவரட் ஃபவுண்டேஷன் வீடியோ கூட நான் எடுத்திருக்கேன், அது கூடிய சீக்கிரம் போட்டுருவேன் நினைக்கிறேன். சோ அந்த ஃபவுண்டேஷன்ல இதுவும் ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன்ஸ். வந்து கொஞ்சம் பென்சில் டைப்ஸ்ல இருக்கிற மேக்கப்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன், அதாவது இந்த ரெண்டு லிப் பென்சில் அண்ட் வந்து இந்த காஜல் மாதிரியான ஒரு பென்சில். சோ இந்த ரெண்டு லிப் பென்சில் பாத்தீங்கன்னா மேபிலின்ல இருந்து. எனக்கு மேபிலின்ல இந்த லிப் பென்சில் ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இது வந்து லைக் ஷார்பன் பண்ற மாதிரி கிடையாது, இது ஒரு மாதிரி ட்விஸ்டர் டைப். ரெண்டு ஷேடு வாங்கியிருக்கு. இதோட ஷேடு வந்து 150 பிரிக் ரெட் அண்ட் இன்னொரு ஷேடு பாத்தீங்கன்னா 115 டோட்டலி டாஃபி. இது ஒரு மாதிரி பிரவுன் அண்டர் டோன் இருக்கிறது, இது ஒரு மாதிரி ரெட் அண்டர் டோன் இருக்கிறது. இந்த ரெண்டு லிப் பென்சில் போதும் எனி கைண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த காஜல் பென்சில் மாதிரி இருக்கு, இது வந்து லைக் நியூ கலர். இது வந்து வெட் அண்ட் வைல்ட் பிராண்ட்ல இருந்து. இதோட பிரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 100 ரூபீஸ் அவ்வளவுதான் இருக்கும் நினைக்கிறேன். ஆஃபர்ல நான் வாங்கியிருந்தேன், 100 ரூபீஸ் அவ்வளவுதான் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு தான் வாங்கியிருக்கேன். மறுபடியும் வந்து ஒரு பிரான்சர் வாங்கியிருந்தேன், ரிமெல் லண்டனோட பிரான்சர். சோ ரிமெல் ப்ராடக்ட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரிமெல் இருந்து நான் ட்ரை பண்றது. நான் இதுல வந்து போட்டோஸ் காட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு 4 ஷேட் தான் இருக்கு, அந்த 4 ஷேடுமே வந்து ஒரே கலர் மாதிரி தான் காட்டுறாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது இது வாங்கும் போது. இன்ஃபேக்ட் நான் எனக்கு தெரிஞ்சது கூட நான் தப்பா தான் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ஃபுல் மேட் ஷேட் மாதிரி வேணும். பட் ஆனா இதுல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து ஷிம்மர் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இல்லாத மாதிரியும் இருக்கு. இதுதான் அந்த டோன் கலர். இது வந்து ரொம்ப டீப் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இது மேட்ச் ஆகாது இந்த கலர். இதோட இன்னும் டார்க்கர் டோன் தான் ட்ரை பண்ணணும். இது வந்து ஒரு ஃபேர் ஆர் வீட்டு ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஆப்டா இருக்கும். அண்ட் இதோட ஷேட் பாத்தீங்கன்னா 025 சன் க்ளோ. அண்ட் நெக்ஸ்ட் ஓ மை காட், மை ஃபேவரட் ப்ராடக்ட் வெட் அண்ட் வைல்ட்ல ஒரு ஹைலைட்டர். இதோட ஷேடே வந்து லைக் ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஷேடு, என்ன சொல்றது, ரோஸ் கோல்டும் கோல்டும் கலந்த ஒரு ஷேடு இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ஷேடு. டஸ்கி ஸ்கின் டோன், பிரவுன் ஸ்கின் டோன், வீட்டு ஒயிட்டு யார் வேணாலும் போடலாம். அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு. ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்னா கண்டிப்பா நீங்க இந்த கலர் ட்ரை பண்ணலாம். இது வந்து வெட் அண்ட் வைல்ட்ல இருக்கிற மெகா ஹைலைட்டிங் பவுடர். நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட ஹைலைட்டரே இல்ல, நான் ஃபர்ஸ்ட் இப்பதான் ஹைலைட்டர் வாங்க போறேன், எதுல வாங்கலாம்னா கண்ணு மூடிட்டு நான் சொல்லுவேன், இந்த பிராண்ட்ல இந்த ஸ்பெசிபிக் ஷேடு வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. நான் இதை பத்தி லைக் ஓவர் எக்ஸாஸ்டேட் ஆயிரம் நினைக்கிறேன். எனக்கு இல்ல உண்மையாவே எனக்கு இந்த ப்ராடக்ட் அவ்வளவு பிடிச்சிருக்கு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க இந்த ஒரு கலருக்கு மட்டும். அண்ட் அப்ளிகேஷன்லாம் கூட லைக் ரொம்ப அப்படியே பட்டரியா இருக்கு. சோ ஒரு அப்ளிகேஷனே போதும். இது ஒரு மாதிரி பிராஸ் மாதிரி, பிராஸ்ல ஒரு ஒயிட் அண்ட் கோல்டு கலர் தான் என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. வாவ், ஒரு ஆன்டிக் கோல்டு அந்த மாதிரியான ஒரு ஷேட். நான் இதை பத்தி நிறைய பேசுறேன் நினைக்கிறேன், மேபி எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட், அதனாலதான் நான் நிறைய பேசுறேன். அண்ட் ஃபைனலா இல்லாம மேக்கப் இல்லாம அதோட ஆக்சசரிஸ் லைக் ஒரு லென்ஸ் வாங்கியிருந்தேன். பேக்ல இருந்து ஐரிஸ் கான்டாக்ட் லென்ஸ், அப்படி ஒன் பேர் ஆஃப் ஐரிஸ் கான்டாக்ட் லென்ஸ். இதோட ஷேடு வந்து ஹனி. இது எப்படி ஒன் டைம் யூஸ் பண்ணணுமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல, இதை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்ணணும்னு வச்சிருக்கேன். இதுக்குள்ள இந்த மாதிரி சொல்யூஷனோட இருக்கு நம்ம, பட் ஒன் டைம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியல. நான் மேபி சொல்யூஷன் தனியா வாங்கணும்னு நினைக்கிறேன். சோ இது கூடவே வாங்கின மத்த ரெண்டு பாத்தீங்கன்னா பேக்கோட ஒரு ஐ லாஷஸ் தான் இது. இது வந்து மிங்க் லாஷஸ். இதோட ஷேட் பாத்தீங்கன்னா M75. எனக்கு வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலும் மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு ஷேடு வேணும்னா நீங்க கண்டிப்பா அந்த M75 ட்ரை பண்ணலாம். பட் ஆனா இது வந்து அந்த ஒயர்ட் ஃபினிஷ்ட் லாஷஸ் மாதிரி இருக்கு, எனக்கு அதுதான் கொஞ்சம் பிடிக்கல. மேபி மிங்க் லாஷஸ்னா அதான் போல இருக்கு, நான் தெரியாதனமா வாங்கிட்டேன். எனக்கு வந்து இந்த லாஷ் வெக்ட் இந்த க்ளூ இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் அந்த ஒயர் திக்கா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ஹேரோட டெக்ஸ்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் இது கூடவே வந்து பேக்கோட ஐலாஷ் அட்ஜஸ்டிவ் இதுவும் வாங்கியிருந்தேன். இது வந்து ஆக்சுவலா ஒரு ஐலாஷ் குளு தான் இருக்கு. அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கு. இதோட இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் முடிஞ்சிடுது. அண்ட் என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட், சீப்பான ப்ராடக்ட் அண்ட் தி பெஸ்ட் ப்ராடக்ட் அவுட் ஆஃப் நான் இப்ப வாங்கின எல்லாத்தையும் விடவே, இப்ப நான் காமிச்சதுல வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அது இதுதான். இது வந்து ஸ்விஸ் பியூட்டில வந்து லூஸ் ஃபாயில் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐ ஷேடோ கிளிட்டர் மாதிரி. சோ இது என்னன்னா, இந்த ரெண்டு ஷேடு வாங்கியிருந்தேன், ஒன்னு வந்து கோல்டு அண்ட் இன்னொன்னு வந்து ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு ஷாம்பெயின் மாதிரி. அண்ட் இதோட ஷேட் நம்பர் பாத்தீங்கன்னா கோல்டு வந்து 02 அண்ட் இந்த ரோஸ் கோல்டு ஷாம்பெயின் ஷேட் பாத்தீங்கன்னா 07.
எனக்கு இது உண்மையாவே லைக் ரெண்டுமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பிரைஸ் எனக்கு தெரிஞ்சு 149 ரூபீஸ் சம்திங் தான் நினைக்கிறேன். இதுக்காக நீங்க ஸ்பெஷலா வந்து ஏதாவது க்ளூ பிக்ஸ் பண்ணிட்டு அது மேல இதை ஓட்டணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நார்மல் நம்மளோட ஸ்கின்லயே வந்து ரொம்ப அழகா பிக்ஸ் ஆயிடுது. அண்ட் இதோட ஷேட்ஸ் கூட லைக் எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்க பயமா தான் இருந்தது. ஏன்னா இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும், இது வாங்கிட்டா இதுக்கப்புறம் ஒரு க்ளூ ஒன்னு வாங்கி அதை ஓட்டுறதுக்கு வைக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு ஷேட் மட்டும் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷேட்ஸ். அண்ட் என்ன சொல்றது, அதனால தான் நான் இது ரெண்டு மட்டும் ட்ரை பண்ணேன். அண்ட் வந்து எனக்கு இதோட ரெண்டு ஷேட்மே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 149 ருபீஸ்க்கு உங்களுக்கு இதை விட குவாலிட்டியான ஒரு ஐ கிளிட்டர் ஒரு ஐ ஷேடோ வந்து எங்கேயுமே கிடைக்கே கிடைக்காது. சூப்பர் கலர். இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா லைக் ஒரு பட்டு சாரிலாம் கட்டிட்டு ஒரு ஆன்டிக் ட்ரெடிஷ்னல் லுக்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கோல்டு கலர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த ஷேட் ஸ்பெஷலி ரொம்ப அழகா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த கோல்டு பாத்தீங்கன்னா லைக் அதுல வந்து ரொம்ப ஃபைன் பவுடர்ஸ் தான் இருந்துச்சு. சோ அப்ளை பண்ண உடனே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத் பினிஷ் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ற இந்த 07 ஷேட் வந்து அது பாக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி சம்கீஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. நானும் நினைச்சேன் சரி இது அப்ளை பண்ணோடனே அப்படியே லைக் என்ன சொல்றது குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் மாதிரி அப்படியே நிக்கும் நினைச்சேன். பட் ஆனா உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது அது அப்படியே லைக் பிளெண்ட் ஆகி மெல்ட் ஆயிடுது. சோ நீங்க இதை வச்சு கொஞ்சம் தேய்ச்சி மட்டும் விடணும். கொஞ்சம் தேய்ச்சி விட்டீங்கன்னா லைக் ரொம்ப அழகா ஸ்மூத் ஆயிடுது. அண்ட் நான் இப்போ காமிச்சது தவிர ஒரு 4-5 ப்ராடக்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அது எல்லாமே வந்து என்னோட பிரைடல் பர்பஸ்க்காக. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். அண்ட் எனக்கு தெரியல இந்த வீடியோ எவ்வளோ லாங்காக போயிருக்குன்ட்டு எடிட் பண்ணும்போது தான் தெரியும். நான் இன்னைக்கு காமிச்சது எல்லாமே வந்து ட்ரூ டு மை ஹார்ட். எனக்கு மனசுல பிடிச்சதான் உங்ககிட்ட சொன்னேன். எனக்கு பிடிச்சதுனா பிடிச்சதுன்னு சொல்லுவேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருப்பேன். நான் ரொம்ப பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். வீடியோவை முடிச்சுக்கலாம். சோ நான் இன்னைக்கு காமிச்ச ப்ராடக்டோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க்ஸ் கொடுக்குறேன். அண்ட் அதோட ஷேட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரே மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் இங்க கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பேன். நீங்க வேணா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் உங்களை எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் போடுங்க. அண்ட் மறக்காம உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் எதுன்னு இந்த லிஸ்ட்ல வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன். எனக்கு என்னன்னு தெரியல, வீடியோ முடிக்கவே மனசுல உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போலதான் இருக்கு. பட் ஆனா லைக் நான் வாய் முடிக்கிறேன். ஓகே, பாய் பாய் பாய்.